வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் வந்துட்டு ஈஸியான சாப்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் டைமில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்ஸில் வந்துட்டு ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, அதில் நீங்கள் மார்க்ஸும் நிறையா ஸ்கோர் பண்ணணும், அது ஈஸியாகவும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஈஸியான சாப்டர்ஸை மொதல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பாஸ் ஆனால் போதும், எனக்கு ஒரு 40% மார்க்ஸ் இருந்தால் போதும், இல்லை 50% போதும் அப்படின்னா இந்த ஈஸியான சாப்டர்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அந்த 4 சாப்டர் தெளிவாக பார்த்துருங்க, கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 20 மார்க் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வாங்கிடலாம். சரிங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, 10 சாப்டருமே ஈஸி தான், அதில் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ரொம்ப ஈஸி பார்த்தீங்கன்னா சாப்டர் ஃபோரில் நமக்கு என்ன இருக்குன்னா, குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். என்ன இருக்குன்னா, குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஸோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் எப்படி நீங்கள் குட்வில் போட போகிறீங்க, அதில் மொத்தமாகவே 10 சம் மட்டும்தான் இருக்குது, இலஸ்ட்ரேஷனில் 10 சம், எக்ஸிஸில் 10 சம். ஸோ இந்த 20 சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாப்டர் 4லேருந்து 10 மார்க்ஸ் வரைக்கும் கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 10 மார்க்ஸ் வரையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சாப்டர் 4 தெளிவாக பார்த்துக்கோங்க. குட்வில் எப்படி கண்டுபிடிக்கணும், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் எப்படி போடணும், ஆனுவிட்டி ப்ராஃபிட் மெத்தடில் எப்படி போடணும், தென் நார்மல் ப்ராஃபிட், வெயிட்டட் ப்ராஃபிட்லாம் எப்படி போடணுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் எயிட் என்னது, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ சாப்டர் 8 நமக்கு ரொம்ப ஈஸி, அதில் ரெண்டே மெத்தட் தான், ஒன்று கம்பேரிட்டிவ், இன்னொன்று காமன் சைஸ். அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஒன்றே ஒன்று கஷ்டம் என்ன அப்படின்னா, அந்த டிவைட் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதை நீங்கள் வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு போட்டு முடிச்சிடலாம். ஸோ சாப்டர் 8 அடுத்த ஈஸியான சாப்டர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்டர் 9, அது என்னென்னா ரேசியோ அனாலிசிஸ். ஸோ ரேசியோ அனாலிசிஸ் ஈஸியான சாப்டர், நீங்கள் வந்துட்டு டைம் அதிகமாக உங்களுக்கு செலவாகாது. ஸோ இப்போ ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு 20 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா, ரேசியோ அனாலிசிஸில் 5 மார்க்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு என்ன ஆகும் குறையும். ஸோ ரேசியோ அனாலிசிஸ் பொறுத்தளவு நீங்கள் ஃபார்முலாஸை நல்லாவே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸை எழுதி பாருங்கள். ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா 9th சாப்டரை விட ஈஸியான சாப்டர் எதுவுமே இல்லை. ஸோ கரண்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, லிக்விட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, ப்ராஃபிட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, அதாவது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, நெட் ப்ராஃபிட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலாங்கிறது அந்த ஃபார்முலாவை தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்க்கு கீழே வர ரேஷியோஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு உங்களுக்கு 3 சாப்டர் சொல்லியிருக்கேன், அதாவது சாப்டர் 4, சாப்டர் 8, சாப்டர் 9, இந்த 3 சாப்டர் நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நமக்கு 2 சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி சாப்டர் தான். என்னென்ன சாப்டர் உங்களுக்கே தெரியும் கரெக்ட், யூனிட் 7 யூனிட் 10. ஓகேவா? ஸோ யூனிட் 7 என்ன இருக்கு, கம்பெனி அக்கௌண்ட்ஸ். ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தியரி மட்டும் தான் நீங்கள் படிக்க போறீங்க. ஸோ அதனால அந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. தென் யூனிட் 10 கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் டேலி, அதுவும் தியரி மட்டும்தான். ஸோ மொத்தம் 5 சாப்டர் நான் சொல்லியிருக்கேன், 4, 7, 8, 9, 10. இந்த 5 சாப்டர் நீங்க தெளிவாக பார்த்துட்டீங்க, ஒரு சம் கூட விடாமல் தியரிஸ் பார்க்கறது, தியரிஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு 3 சாப்டர் சம்ஸ் இருக்கா, அதில் ஒரு சம்ஸை கூட ஒமிட் பண்ணாமல் கிளியராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 40 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். ஸோ நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பண்ணிடலாம், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு 40% மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது இல்லாமல் 3rd சாப்டர் நமக்கு கொஞ்சம் ஈஸி தான், அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் இருக்கும். ஸோ நான் ஈஸி ஈஸின்னு சொல்கிறதுக்கான காரணம்னா, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னடா இப்படி ஈஸி ஈஸின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, நீங்கள் 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 3rd சாப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சாப்டர் 4, 7, 8, 9, 10 இந்த 5 சாப்டர் தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. அதில் 4, 8, 9 இது 3 மட்டும் தான் நமக்கு சம்ஸ் இருக்குது, அந்த 3 சாப்டர் தெளிவாக பார்த்துருங்க. தென் 8 டென்னும் தியரி மட்டும் தான் இருக்குது, தியரிஸை படிக்கிறதோட மட்டும் விடாமல் எழுதி பார்த்துருங்க, எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த 5 சாப்டர் தெளிவாக பார்த்துக்கோங்க. பாஸ் ஆனால் போதும் சார், எனக்கு ரொம்ப கஷ்டம்லாம் பட்ட தேவையில்லை, நான் பாஸ் ஆனால் போதும் நினைக்கிற மாணவர்கள் 5 பாடம் என்னென்னா வந்துட்டு 4வது பாடம், 7வது பாடம், 8வது பாடம், 9வது பாடம், 10வது பாடம், தமிழ் வழி மாணவர்களும் இந்த 5 தான் படிச்சுக்கோங்க. இது 5 தெளிவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் 5 படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வழி, இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸும் கூட, அதாவது ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸும் கூட. சரிங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்டர் ஒன்
2, 5, 6, 3 இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த 5 சாப்டரை கரெக்டாக முடிச்சுருங்க. 1 மார்க்ஸ் வந்துட்டு எல்லா சாப்டரையும் படிச்சுக்கோங்க. கரெக்டாக படிச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதே மாதிரியே ஒவ்வொரு சாப்டர்லையும் எது எது இம்பார்ட்டனுங்கிற வீடியோவும் நான் வந்துட்டு ஃபர்தராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும். இப்போ நாளைக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னா முன்னாடியே நான் வந்துட்டு அதை தம்ப்நெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ தான் அப்லோட் ஆக போகுதுங்கிறது நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா கெட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்படுத்தும். தேங்க்யூ.